வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா, இப்போ நமக்கு வந்து ஒரு அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் வர போகுது. என்னன்னா சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமினா என்ன ஞாபகம் வரும்னா நிலா சூழல். ஸோ நிலா எல்லாருமே வந்து காவேரி கிராமத்துலலாம் இதுக்குதான் போவோம். இப்போ நம்ம கொரோனா யாரும் எங்கேயும் போய் உட்கார சாப்பிட முடியாது. பட் வந்து ஆற்றுல காவேரி கரையில் உட்காந்து புளியஞ்சாதம் எல்லாம் எடுத்துட்டு போய் உட்காந்து 7 மணி 8 மணிக்கு மேலே நிலா சோறு சாப்பிடுவா. இல்லை நம்ம பாகம் மொட்டை மாடி இருந்ததுன்னா எல்லாருக்கும் அங்கே போய் புளியஞ்சாதம் தேங்காய் சாதம் எலுமிச்ச சாதம் சித்திரன்னா தான் பண்ணுவா. அன்னைக்கு ரசம்லாம் பண்ண மாட்டா, வடாம் பொரிச்சுப்பா, அப்பெல்லாம் வடாம் பொரிச்சுப்பா. ஸோ அதனால் இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன், புளிக்காய்ச்சல் காய்ச்சி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணலாம், நீங்கள் அந்த ஒரு நாள் முன்னாடி நான் உங்களுக்கு போடுறேன். இதை வந்து நீங்கள் இதே மாதிரி என்னோட ஸ்டைல் மாதிரி நீங்கள் பண்ணி பாருவோம், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுவோம். நம்ம பக்கம் வந்து ஆன்மீக பரிவர் சேனல்லையும் அவள் வந்து திங்கக்கிழமை வந்து அவள் வந்து இது பண்ண போகிறா, அந்த சித்ரா பௌர்ணமியை பற்றியும் சொல்ல போகிறா. ஸோ அதனால் அந்த சேனலையும் நீங்கள் போய் பார்த்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். நம்ம போஜனம் சேனலுக்கு மறக்காமல் இந்த புளிக்காய்ச்சல் காய்ச்சிட்டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐக்கான். தினமும் இந்த நோட்டிஃபிகேஷன் வில் கம் டு யூ. நான் என்னென்ன ரெசிபி போடுறேனோ உடனே உங்களுக்கு வரும். நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் ஆல் கொடுத்துக்கோங்க, ஆல் கொடுத்தா தான் உங்களுக்கு எல்லாமே வரும். அதனால் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்து ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா புளிக்காய்ச்சல். புளிக்காய்ச்சல் வந்து நம்ம ஆற்றுல எப்படி காய்ச்சிரும், இது வந்து ஒரு குட்டி நம்ம ஒரு குட்டி சாத்துக்குடி சொல்லலாமா. இந்த அளவு புளி இதை இப்படி இப்படி பண்ணலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் இல்லைன்னா பெரிய சாத்துக்குடி எப்படி நீங்கள் அளவு வச்சுக்கிறதோ வச்சுக்கலாம். அதை வந்து நான் இப்போ போட்டுட்டும் வெந்நீர் தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சு நம்ம புளிக்காய்ச்சல் காட்டலாம். இது வந்து நல்லா முழுகிற அளவுக்கு வெந்நீரை ஊற்றியிருக்கேன். ஒரு அரை மணி நேரம், ஒரு 10 அரை மணி நேரம் ஊறட்டும் பார்க்கலாம். இப்போ புளிக்காய்ச்சலுக்கு வறுத்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து தாளிக்கும் போது மிளகா போடுவோம், அரைக்கிறதுக்கும் மிளகா போடுவோம். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7 ஒரு 10 மிளகா போட்டுக்கோங்களேன் உங்கள் காரத்துக்கு. அவாவா காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க. இதுலேயே ஒரு 4 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 3 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை ரெண்டையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இதை வந்து நம்ம வதக்கிக்கலாம். நான் வந்து ஒரு 2 குட்டி பெருங்காயத்தையும் போட்டு நான் அரைச்சுன்றேன். இதுலேயே வதக்கிக்கோங்க அந்த பெருங்காயத்தையும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே பெருங்காயம் பொரிஞ்சிடும். ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. பாண்டிலி வச்சாச்சு. நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் புளிக்காய்ச்சலுக்கு. நல்லெண்ணெய் கொஞ்சமும் நான் அந்த எண்ணெயும் கொஞ்சமும் நான் கலந்துப்பேன். நான் குக்கிங் ஆயிரும், நான் அதையும் ஊற்றி இதையும் ஊற்றிக்கிறேன். பட் நல்லெண்ணெயில் தான் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிப்பேன். கடுகு தாளித்து வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிறது கடலப்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன். இது கொஞ்சம் சகப்பாகட்டும் கடலப்பருப்பு. இப்போ நம்ம வரமிளகா போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ பெருங்காயம் நீங்கள் போடுறதாலும் கட்டி பெருங்காயம் இதுலேயும் போட்டுக்கலாம். நான் அதில் அரைச்சிட்டேன். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடலைக்காவை வந்து நீங்கள் வந்து நான் வந்து இன்றைக்கி சடனாக அப்படியே டக்குன்னு பண்ணிட்டேன் புளிக்காய்ச்சல். இல்லைன்னா இதை நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம இதுலேயே போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே புளி தண்ணி ஊற்றினால கொதிச்சிடும் நல்லா. ஒன்றும் பயப்பட வேண்டாம். கடலைக்கா வேகுமா வேகாதாங்கிறது அந்த கவலைப்பட வேண்டாம். இதுலேயே நமக்கு வந்து நல்லா வெந்துடும். மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இப்போ அந்த நம்ம அரைச்சி வச்ச பொடியை போடலாம்.
இந்த அரைச்சு வச்ச பொடியை இதல போட்டுட்டு உப்பு போட்டுட்டு புளி தண்ணி ஊத்திடலாம் பாருங்க இதல இப்படி ஒரு வதக்கு வதக்கிந்துட்டு இப்போ உப்பு போட்டுக்கலாம் அவாவா ருசி கேட்ட மாதிரி போட்டுக்கோங்க இப்போ புளி புளிய வந்து வடிகட்டி ரெடியா வச்சிருக்கேன் இதல அப்படியே புளிய ஊத்திக்கலாம் பாருங்க ஊத்திர்க்கேன் இது நல்லா கொதிக்கணும் கொதிச்சி கொஞ்சம் சுண்டணும் நல்லா கொதிச்சி எவ்வளவு வெச்சோம் பாருங்க இப்ப எவ்வளவு கம்மியா இருக்கு நம்ம வந்து இதல வெல்லம் போட்டுக்கலாம் வெல்லம் போட்டு இன்னும் கொஞ்சம் கம்மியாகணும் அந்த புளிக்காச்சல் பதத்துக்கு வரணும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க சூப்பரா புளிக்காச்சல் ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம புளியை கலந்து காமிக்கிறேன் உங்களுக்கு புளியஞ்சாதம் பாருங்க புளிக்காச்சல் ரெடி ஆயிடுச்சு புளியஞ்சாதம் சூப்பரா வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க போஜனம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ so much Thank you.